கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபகம் 13:5 எபிரேயர் 13:5 Hebrews 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப என்ன, அதாவது ஒரு போதும் என்கிற மனதோடு பண ஆசை இல்லாம இருங்க. காரணம் என்னன்னா, அவர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது முதல் முறையா நம்ம எங்க வேத வசனங்கள்ல பார்க்கிறோம்னா, யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி அதற்கு பின்பாக திரும்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததற்கு பின்பாக மறுபடியும் கர்த்தர் யாக்கோபை பார்க்கும்போது 15 ஆதியாகமம் 28:15 பாருங்க, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஏன்னா யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டு தப்பிச்சு போகும்போது தேவனாகிய கர்த்தர் கனவுல வந்து சொல்லக்கூடியது, நீ ஏமாத்திட்டு இது பண்ணிட்டு போற, ஆனா நான் உன்னை திரும்ப இங்க கொண்டு வருவேன், கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்காம விடமாட்டேன், ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு தூரம் போவதில்லை என்று சொல்லக்கூடியதா. அடுத்து இஸ்ரவேல் தேச மக்களை 40 வனாந்தரத்துல கொண்டு வந்த மோசே தனக்கு பின்பாக அடுத்து மக்களை வழி நடத்த போற மக்களை குறித்து சொல்லும் போது, யோசுவாட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு, யோசுவா 5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே இந்த காரியத்தை எடுத்துங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, அதுக்கு நீங்க பண ஆசை இல்லாதவங்களா இருக்கணும், ரெண்டாவது போதும் என்கிற மனது வேண்டும். ஏன்னா பண ஆசை 1 Timothy 6:10 நம்ம தெளிவா பார்க்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன, போதும் என்கிற மனம் வேண்டும், அப்பதான் உங்களால பண ஆசை இல்லாம இருக்க முடியும். இந்த ரெண்டும் வருவதற்கு உங்களுக்கு என்ன தேவை, என்ன தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் எங்க போனாலும், ஏன்னா 139 தாவீது கேட்கிறாரு, நான் எங்க போக முடியும், உங்க பிரசன்னத்தை விட்டு, நான் பாதாளத்துக்கு போய் படுக்கையை போட்டாலும் அங்க இருக்கிறீங்க, நான் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எங்க போக முடியும், எங்கேயே ஓட முடியாது என்று சொல்லி அழகு புலம்புறத பார்க்கிறோமே. அப்ப என்ன, தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், அதனால உனக்கு என்ன இருக்குதோ அது போதும் என்பதோடு பண ஆசை இல்லாம இரு என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறவங்க, போதகர்களா வர்றவங்க, இவங்களே இந்த பண ஆசையை விட்டு போறதில்லை. எப்படி, இன்றைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பண ஆசையினால ரொம்ப மோசமா ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியர்களை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்றைக்கு என்ன ஆகுது, பண ஆசை எந்த அளவுக்கு வந்துருச்சு, ஒரு பிஷப்பா வர்றவங்க எலெக்ஷனுக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு செலவு பண்றாங்க, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சபை நடத்துற போதகர் தன்னை பெரிய செல்வந்தனா மாத்துகிறாரு, இதுல அநேக கள்ள ஊழியர்கள் வா உன்னைய வந்து கர்த்தர் எப்போதும் ஆசீர்வதிப்பாரு, நீ பெரிய பணக்காரனாவ, உனக்கு வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், நீ செல்வ செழிப்போட இருக்கிறதான் கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி அதையே பிரசங்கம் பண்ணி மக்களை சுரண்டுகிற அநேக ஊழியர்களை பார்க்கிறோம். அதனாலே என்னமோ கீழே இருக்கிற மக்களுக்கும் இந்த பண ஆசை. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறேன், அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க ஒருவேளை ஊழியம் செய்யறவங்களா இருந்தா முதல்ல உங்களை கர்த்தர் பண ஆசையிலிருந்து விடுதலை செய்யணும்னு கேளுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவம் அநேக இடங்கள்ல தூஷிக்கப்படுவதற்கும்
அநேகர் வந்து கிறிஸ்தவத்தை கேவலமாக பேசுவதற்கும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கும் பிரதானமாய் இருக்கிறதே இன்றைக்கு அநேக போதகர்களுடைய, அநேக ஊழியர்களுடைய, அநேக பிஷப்மார்களுடைய, அநேக கிறிஸ்தவருடைய பண ஆசை. அதனால அவங்க தங்களை தங்களை கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் கெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து முதல்ல கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, அதனால நான் எப்போதும் கர்த்தரே ஒருவரே போதும், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் போதும் என்று சொல்லக்கூடியதா. தேவனை பிடித்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை நாடாமல் வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆமா ஆண்டவரே, எனக்கு இருப்பது போதும், என்னை பாதுகாக்க, என்னை பராமரிக்க, என்னை போஷிக்க, என்னை வழி நடத்த என் தேவன் எப்போதும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்ற திட நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.